ஹாய், நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது, 7 days நான் வந்து கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு ருட்டீன் தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபேஸ் கிளென்சருக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட் கிளென்சிங் ஃபோம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் பிரைட்னிங் கிளென்சர். நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் இருக்க மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து ரைஸ் வாட்டர் தான். இந்த கிளென்சர் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டீஸு, அதுக்கப்புறம் வந்து டர்ட் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். இது ஒரு டீப் கிளென்சிங்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னில் ரொம்ப ஜென்டலாக இருக்கும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். இந்த கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்கும், ஃபேஸ் வந்து நல்லா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக கிளென்ஸ்டாக க்ளீனாக ஸ்கின் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாகவும் இருக்கும் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கப்புறம். உங்களுக்கு அடிக்கடி ஸ்கின் ரொம்ப டல் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃபேஸ் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக ஆக்கிடும். இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் டோனருக்கு நான் வந்து கிளாஸோட இந்த சப்புள் ப்ரிப்பரேஷன் ஃபேஷியல் டோனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டோனர் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் ஸ்கின் கேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான டோனர் ஹைட்ரேஷனுக்கு. உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப வந்து ட்ரையாக டீஹைட்ரேட்டடாக இருந்துச்சுன்னா இந்த டோனர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷனும் கிடைக்கும், ப்ளஸ் ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் ஸ்கின்ல. ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 to 3 drops இருந்தாலே போதும், ஃபுல் ஃபேஸில் நீங்கள் அந்த ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் ஸ்கின். அண்ட் இந்த மாதிரி டோனர்ஸ் அப்ளை பண்ணும்போது நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க். இது வந்து இன்னிஸ்ஃப்ரீயோட ஷீட் மாஸ்க். நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வேரியண்ட்டோடது. கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டோனர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷீட் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹைட்ரேஷன் கிடைக்கும், ஸ்கின் நல்லா சாஃப்டாக சப்புலாக நல்லா க்ளோயிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஷீட் மாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் பிராண்ட்ஸில் வந்து த ஃபேஸ் ஷாப்பில் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் இன்னிஸ்ஃப்ரீலையும் நல்லாயிருக்கும். கரெக்டாக நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணணும் இதெல்லாம், ஏன்னா அப்போ தான் ப்ராடக்ட் எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எல்லா ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை ஆகும். இந்த ஷீட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 to 20 minutes அது ஃபேஸில் வச்சுருக்கணும். அது நல்லா கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கணும். அந்த சீரம் எல்லாம் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ரேடியண்ட்டான ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். கொரியன் ஸ்கின் கேர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஹைட்ரேஷனுக்கு தான். ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக சப்புலாக இருக்கிறது தான் பார்ப்பாங்க. ஸ்கின்னும் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக அந்த க்ளோயிங் தெரியணும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து கிளாஸ் ஸ்கின் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது கொரியன் ஸ்கின் கேரில். அதனால தான் கொரியன் ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மாஸ்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் சீரம் அப்ளை பண்ணேன். இது வந்து கிளாஸோட விட்டமின் சி சீரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூரான விட்டமின் சி இருக்குது. ஸோ ஸ்கின்னை நல்லா ரேடியண்ட்டாக ஆக்குறது, பிரைட்டாக ஆக்குறதுலாம் இந்த சீரம் தான். இந்த சீரமில் இருக்க ஒரே ஒரு டவுன்ஃபால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக்கேஜிங் தான், டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜிங்கில் இருக்குது. மற்றபடி இந்த சீரம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கின்னுக்கு. இது நான் வந்து ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி தான் வாங்கியிருப்பேன். அண்ட் ரீசெண்டாக தான் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளோ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருந்தது, க்ளோவிங்காக இருந்துச்சு. ஒரு ஆயில் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் ஸ்கின்ல, ஆனால் வந்து ஸ்கின் வந்து ஸ்டிக்கியாகவும் இல்லை ஆயிலியாகவும் இருக்காது. இது அப்ளை பண்ணும் போதே ஸ்கின் வந்து நம்மளுக்கு அப்படியே சுடற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே வந்து போயிடும், நார்மலாகிடும் ஸ்கின். இந்த சீரம் ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கறதுக்காக தான் இந்த சீரம். இதோட என்னோடய ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லிப் கேருக்கு நான் வந்து லினேஜோட ஸ்லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து வேர் பண்ணியிருந்தேன். லிப் பாம்லே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லிப் பாம் வந்து இது தான். சூப்பராக இருக்கும், மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், அண்ட் அதோட ஃப்ரேக்ரன்ஸும் வந்து நல்லாயிருக்கும். இந்த கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கே நான் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், ஏன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுனால. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் நைட் டைமில் தான் வந்து ஃபாலோ பண்ணேன், எனக்கு ரிசல்ட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசானில் அவைலபிளாக இருக்கும், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் அதோட லிங்க்ஸும் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அட்லாம் மீட்டு நெக்ஸ்ட் அக்ஷரா சிங்கா பயோடிக் ரூஃபி செல்ஃப் பாய்.